ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ட்ரெண்டிங்காக இருக்கிற இந்த அடிசிவ் ஹூக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து அடிசிவ் ஹக்ஸ் வந்து கவர் பண்ண போகிறோம் நீங்கள் ரெண்டட் ஹோமில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அடிசிவ் ஹக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் ஆப்ஷனாகவே இருக்கும் ஓன் ஹவுஸில் இருக்கீங்க ஆனால் ஆணி அடிக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த அடிசிவ் ஹூக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும் இந்த ஃபைவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹூக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எது எதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு டீட்டெயிலாகவே வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா அடிசிவ் வால்நெயில்ஸ் இந்த வால் நைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஃபைவ் மந்த்ஸ்க்கு மேலேயே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதனுடைய சாட்டிஸ்பேக்ஷனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருப்பியும் வந்து இது ஒரு மூணு செட்டுக்கு மேலே வந்து நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் வீட்டில் இப்போ வந்து எதுக்காக வாங்கியிருக்கோம் அப்படின்னா இந்த மிரர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் இதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் ஒரு த்ரீ வீக்ஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் செம்ம சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்கு அவுட்புட்டு இந்த மிரர் மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தோரண மாலை கிளாக்கு ரீசார்ஜபிள் ஃபேன்லாம் வந்து மாட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அடிசிவ் ஒர்க்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் செம்ம யூஸ் ஃபுல்லாக வரைக்கும் கேலண்டர் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து நாங்கள் மாட்டிகிட்டு இருக்கோம் அதில் வந்து நீங்கள் ரெண்டட் ஹோமில் இருக்கீங்க ஆணி அடிக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அடிசிவ் வால் நெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சம ஒர்த்தியான ஆப்ஷனாக இருக்கும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ட்டு மட்டும் பாருங்கள் இந்த மிரரே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சம வெயிட்டாக இருக்கும் அதையும் வந்து தாங்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோர் ஹோக்கு டவல் ஹேங்கரே வந்து பார்த்திங்கன்னா இந்த அடிசிவ் ஹோக்கு வச்சு தான் வந்து நாங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் இதில் அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூ டைப் பண்ணுறதுனால நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ட் பண்ணிக்குது அந்த ஸ்க்ரூவு அதனால் செம்ம அட்வான்டேஜாக இருக்குது டவல்லாம் மாட்டும் போது எந்த இல்லை கிச்சன்லையும் இதை தான் இருக்கு செகண்ட் ஒன் அடிசிவ் பென்ஹு இது எது எதுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக நம்ம எதுலாம் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுக்கெல்லாம் இருக்கும் நாங்கள் எதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேலண்டர் மாட்டுறது அதுக்கப்புறம் வந்து கிட்ஸோட சார்ட் அப்புறம் ஆப்ரான் இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த பென் ஹுக் தான் வந்து யூஸ் இருக்கோம் அட்வான்டேஜ் வந்து அதோட ஸ்டிக்கிங் பவர் வந்து செமையாக இருக்கும் உடனேலேயும் சரி வால்லையும் சரி ரெண்டுத்துலையுமே ஒட்டி யூஸ் பண்ணியிருந்தோம் செம யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஆனால் டிராபக் வந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்டோட குவாலிட்டி வந்து பெருசாக இருக்காது ஹெவியாக வந்து மாட்டும் போது கண்டிப்பாக ஸ்ட்ரைட் ஆயிடும் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா டேர் ஹேங்கிங் ஹூக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்ட் ஒன்றும் சிக்ஸ்த் ஒன்றும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சேம் டைப் தான் என்னென்னா அந்த மேல் அண்ட் ஃபீமேல் வெர்ஷன் வச்சு தான் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதான் டபுள் சைடெடு ஹே அடிசிவ் ஹூக்ஸு இதுவும் டேயர் மாடல்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீமேல் வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டியர் மாடலில் பேக் சைடு இருக்கும் மேல் வெர்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அடிசிவ் டைப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க அதனால் அந்த மேல் வெர்ஷன் மட்டும் ஸ்டிக்கராக வந்து நம்ம வால் ஓட்டிட்டு அது அந்த டியர் ஹெட்டை வந்து பேக் சைடில் வந்து அப்படியே இன்செர்ட் பண்ண வேண்டிதான் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ கேஜிக்கு மேலே பேக் வெயிட் இருக்கும் அதையும் வந்து ஒரு த்ரீ வீக்ஸுக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் எந்த பிரச்சனையும் இல்லை ஃபோர்த் வந்து பார்த்திங்கனா டவல் ஹூக்ஸு இது வந்து நம்ம குளிச்சுட்டு பாத்ரூம்லேருந்து வெளியே வரும்போது அந்த டவல் ஹீரமாக இருக்கும் அதை வந்து ஹேங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நாங்கள் வாங்கியிருந்தோம் வாங்கி ஒரு த்ரீ வீக்ஸ்க்கு மேலே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஸ்டிக்கிங் பவரும் வந்து பார்த்திங்கன்னா செமையாகவே இருக்குது ஒட்டபோதே வந்து தெரிஞ்சிருந்தது இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு ரெண்டு டவல்லாம் கூட நாங்கள் அப்படியான டவல் மாட்டி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சூப்பர் குவாலிட்டியாகவே இருக்குது அதனால கண்டிப்பான ஒர்க் தேவை ஆப்ஷன் ஃபிஃப்த் ஒன் ஹெவி டியூட்டி டபுள் சைடு டேப்பு அமேசானில் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு செல்லிங்கில் டாப்பில் இருந்த ப்ராடக்ட் அதனால் வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்றதுனால தான் வந்து வாங்கியிருந்தோம் வாங்கி ஃபஸ்ட்டு ஹெவி டியூட்டியை வந்து செக் பண்ணுறதுக்காக தான் வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணோம் அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபோர் ஒர்க் டவுல் ஹேங்கரே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி நாங்கள் ஹேண்ட்பேக் வந்து மாட்டி செக் பண்ணி பார்த்தோம் ஒரு ஒன் ஹவர் தான் வந்து தாங்கிச்சேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிச்சுக்கிட்ட கீழே வந்து விழுந்துச்சு அதனால் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஹெவி டியூட்டிக்கெலாம் வந்து இது பெருசாக எஃபெக்டிவாக இருக்குது ஆனால் இந்த கார் டேஷ்போர்டில் மொபைல் ஹோல்டர் வந்து யூஸ் பண்ணுறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும் வேறு ஏதாவது குட்டி குட்டி பொருள்லாம் வந்து ஓட்டுறதுக்கு சம் ஆப்ஷனாகவே இருக்கும் ஆனால் ஹெவி டியூட்டி கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்காது சிக்ஸ்த் ஒன் டபுள் சைடட் அடிசிவ் ஹூக்ஸ் இதுவும் தேர்ட் ஒன்றும் பார்த்திங்கன்னா சிமிலர் தான் ஏன்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் வருஷனை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால தான் வந்து ஃபைவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அடிசிவ் ஹூக்ஸ்ன்னு சொல்லியிருப்போம் ஆனால் இங்கே காட்டுறது வந்து சிக்ஸ் ப்ராடக்டாக இருக்கும் இப்போ வந்து எப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதான் மேல் அண்ட் ஃபீமேல் வருஷன் வந்து கனெக்ட் பண்ணிட்டு வாலில் வந்து ரெண்டு ஒரு சைடை வந்து ஒட்டிட்டு இன்னொன்று வந்து இப்போ இங்கே ஆர்கனைசர் யூஸ் பண்ணுறதுனா ஆர்கனைசர்லயோ இல்லை ரிமோட் யூஸ் பண்ணுறதுனா ரிமோட்டில் வந்து நம்ம ஒட்டிக்க தான் செம யூஸ்ஃபுல்லாகவே இருந்தது ஸ்டிக்கிங் கவரும் வந்து பார்த்திங்கன்னா சமம் ஒர்த்தி ஆனால் ஒரே ஒரு ஃபெயிலியர் வந்து ஆச்சு என்னென்னா இந்த ஆர்கனைசரில் வச்சு டெஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது இந்த ஹூக் வந்து உடஞ்சிச்சு ஏன் அப்படின்னா அது வந்து எல் ஷேப்பில் இருக்கிறதுனால வெயிட் எல்லாமே ஃப்ரண்ட்டில் வந்து லோடாகனதுனால இது மாதிரி பிரச்சனை வந்தது ஆனால் இந்த ஹூக்கை வந்து குறை சொல்கிற மாதிரி வந்து எதுவும் இல்லை அதனால தான் பார்த்தீங்கன்னா மிரரை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு மிரரை வந்து பாத்ரூமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை சூப்பராகவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம்ன்றதுனால அப்பப்போ வந்து போடும் அதனாலே அப்பயே வந்து வாட்டர் டெஸ்ட்டும் வந்து பண்ணி பார்த்தோம் ஆனால் அதிக அளவில் தண்ணி வந்து நாங்கள் ஸ்ப்ரே பண்ணதுனால வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து பிச்சுக்கிச்சு ஆனால் அந்த மிரர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு ஒன் மந்த்தாக நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்தோம் எந்த பிரச்சனையும் வரல ஆனால் தண்ணின்றது பட தான் செய்யும் லைட்டாக படம் போது எந்த பிரச்சனையும் இல்லை அதிக அளவில் தண்ணி போடும் அப்படின்னா கண்டிப்பாக பிச்சுன்னு வந்துடும் இது மாதிரி ரிமோட் வந்து மாட்டிக்கலாம் மோடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டே தேவையில்லை இந்த டபுள் சைடட் அடிசி ஓக்கு இருந்தாவே போதும் ஓவராலாக இந்த ப்ராடக்ட் ப்ரக்ட்ஸ்லாம் வந்து ஒர்த்தியாக வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தி வாங்கலாம் ஆனால் அந்த டபுள் சைடு டைப் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி டியூட்டிக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது இந்த வால் நைலோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைனுக்கு வந்து வாங்கியிருந்தோம் சூப்பர் குவாலிட்டியாகவே இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டவல் ஹோக் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி நைனுக்கு வந்து வாங்கியிருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பீஸாக வந்து கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைனுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது நல்லா தான் இருக்குது அடிசிவ் பவர் வந்து சூப்பராக இருக்கும் ஆனால் அந்த பென் குவாலிட்டி வந்து சுமாராக தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைடட் அடிசிவ் ஹோக்ஸு இது வந்து ஒன் நைன்ட்டி நைனுக்கு வந்து வாங்கியிருந்தோம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சமூகத்தையான ஆப்ஷன் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஹெவி டியூட்டி டபுள் சைடு டைப்பு ஒன் நைன்ட்டி ஃபைவ்க்கு வந்து வாங்கியிருந்தோம் இது வந்து டே ரெட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி நைனுக்கு வந்து வாங்கியிருந்தோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹோம் அண்ட் கிச்சன் சம்பந்தமான ப்ராடக்ட் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சிக்கணுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்